வணக்கம் மக்களே ஸோ பாஸ் லைவ்வில் நைட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களும் அதுலேயும் குறிப்பாக வந்து அர்ச்சனா மன்னிப்பு கேட்ட விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸோ எப்பிசோடில் பார்த்துருப்பீங்க அர்ச்சனா வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து அந்த சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாரு முன்னாடியும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஸோ நான் தான் சொல்லியிருப்பேன் எல்லாமே ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கணும் என் தரப்புலேருந்து யோசிச்சிட்டேன் உங்கள் தப்புலேருந்து யோசிக்காமல் நான் சில விஷயங்கள் பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லாமே ப்ரூவ் ஒர்க் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டேன் பட் அதையும் மீறி உங்களோட காயப்படுத்தி இருந்தேன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க இதில் கண்டிப்பாக வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு ஒரு தரப்பிலிருந்து மன்னிப்பு வரணும் கிட்ட இருந்து நிக்சன் பேசின பேச்சுக்கு அர்ச்சனாவுக்கு ஒரு மன்னிப்பு தேவைங்க ஆனால் அந்த மன்னிப்பு அர்ச்சனாக்கு கிடைக்கல கமல்சாரம் வாங்கி கிடைக்கல கொடுக்கல அர்ச்சனாக்கும் அந்த மன்னிப்பு கிடைக்கல பட் அதையும் மீறி என்னால் உங்கள் சில பேரோட காயப்படுத்திருக்கேன்ற காரணத்தால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா போய் மன்னிப்பு கேட்டேங்க யாரையுமே கேட்க யாருமே வந்து அர்ச்சனா மன்னிப்பு சொல்லணுன்றது கேட்கல ஆனால் தனக்கு தானே புரிஞ்சு அந்த மன்னிப்பு கேட்டாங்களே அதனால தான் அர்ச்சனா நான் கிரேட்டுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா த சாரி அவங்களுக்கு இது சொல்ல வேண்டிய ஆளே சொல்லலை ஆனால் இவங்க என்னால் இவங்களை காயப்பட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றது தான் அர்ச்சனா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இது மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க வெளியே ஸோ அந்த இது முடிஞ்சோடனே அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வெளியே ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் புல்லி எங்குள்ள நடக்குது நிக்சன் அப்புறம் விக்ரம் அதுலேயும் வந்து விக்ரம் மற்றும் பூர்ணிமா உட்காந்து பேசுகிற அலப்பற இருக்கு பாருங்க ஒரு பக்கம் வந்து விக்ரம் மேலே படுத்துக்கிட்டு பேசுகிறாங்க அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விக்ரம் உட்காந்துட்டு இருக்க விக்ரம் மேலே பூர்ணிமா படுக்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுறது கூட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் பட் அதை கேட்டால் நம்ம எதுவும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ மணி வந்து கேப்டன்சி ஆகணுன்றதை வேண்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் ஆரம்பிக்க உடனே வந்து கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னும் போது மா பூர்ணிமா சொல்லிடுறாங்க ஐயைய மணிலாம் கேப்டின்ச்சி ஹேண்டில் பண்ணுவானே அந்த தகுதி அவனுக்கு இருக்கான்னு தெரியல மேபி நான் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுற தப்பு தான் பட் அந்த தகுதிலாம் இல்லைப்பா அப்படின்னு நமதிரி சொன்னோன்னே ஐயா மணிலாம் ஆண்டலே பண்ண மாட்டாங்க இப்பதான் ஒரு பேட் கேப்டன்சி பார்த்துருக்கோம் திரும்ப ஒன்று ஒரு பேடு கேப்டன்சி நம்ம பார்க்கணுமா அந்த பேட் கேப்டன்சி விட்டுருங்க அப்படின்னும் போது ஆனால் மணிக்கெல்லாம் அந்த கேப்டன்சி ஹேண்டில் பண்ற ப்ரெஷர்லாம் கிடையாதுங்க சொல் புத்தி தான் இருக்கே தவிர சுய மணிக்கே இல்லை சொல் புத்தி மட்டும் தான் இதெல்லாம் மீறி எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னா மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்குமோ ஒரு வாரம் விஷ்ணு கேப்டன்சி நல்லா பண்ணலன்றதுக்காக மணி கேப்டன்சி நல்லா பண்ண மாட்டாருன்ற எப்படி நீங்களா ப்ரிடிஷன் வருவீங்க நீங்களாம் எப்படி பேசுவீங்க கொஞ்சம் ஓவரா திமிர் வருது போல இருக்கு ஏன்னா இந்த வாரம் வந்து இவங்களுக்கு சாதகம் போயிருச்சுன்றதால கொஞ்சம் திமுர் வரதான செய்யும் அந்த திம் கிளியரா தெரியுது அப்ப வந்து நிக்சன் வேற சொல்றார் மணி வந்து இப்போ கேப்டன்ஸா கேப்டன்சி ஆக வேண்டிய நிலமையில் இருக்கார் இல்லைனா அவர் வெளியே போயிடுவாருங்க மணிலாம் அளவுக்கு எலிமினேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லார் இந்த சுச்சுவேஷனில் ஒரு கேப்டன் ஆயிடணும் இல்லைனா கதை கந்தல் அப்படின்னோன்னு மாயாவும் சொல்லிடுறாங்க மேபி இந்த வாரம் கேப்டன் ஆகிட்டார்னா அடுத்த வாரம் எப்படியா இருந்தாலும் மணியை வெளியேற போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க உங்களை விட மணி எல்லாத்துக்கும் ஓட்டு அதிகமாக தான் இருக்குது நிக்சன் உங்களை வடியும் சரி மாயா உங்களை வடியும் சரி பூர்ணிமா உங்கள் எல்லாரை விட மணிக்கு ஓட்டு அதிகமாக தான் இருக்குது மணி எலிமினேட் ஆக மாட்டார் ஆனால் நீங்கள் தான் எலிமினேட் ஆவீங்க வெயிட் பண்ணி பார்த்து விளையாடிங்க கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இது ஓகேங்களா ரெண்டு மூணு பேசியாச்சா நாலாவது மேட்ரு என்னென்னா இன்னொரு விஷயத்தை பேசுகிறாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து விஷ்ணு சொன்னதாக ஒரு தகவலை சொன்னாங்கல்ல ஸோ பூர்ணிமாலாம் அந்த ஒரு பொண்ணாடா இந்த பொண்ணடா எவன்டா கல்யாணம் பண்ணிப்பான் அதெல்லாம் எப்படா இருக்க போகிறான்ற மாதிரி விஷ்ணு சொன்னதாக சொல்கிறாங்க யா எவன்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படி நான் ஏன்டா சரி பண்ணி வர மாட்டேன் அப்படின்ன மாதிரி கேட்கும்போது எவன்டா பண்ண மாட்டேன் என்கிட்ட என்னடா இல்லை அப்படின்ன மாதிரி பூர்ணிமா கேட்கும்போது நிக்ஸ் நிக்சன் ஒரு டைலாக் சொல்கிறார் அறிவில்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு இல்லையா பாடி இல்லையா அப்படின்னா மாதிரி சொல்றாரு அறிவு அழகு பாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நிக்ஸன் வந்து கடைசி வரையும் திருந்த மாட்டான் போல் இப்போ இப்போதான் நீ சொன்னதை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் போல் இல்லைனா நீ திரும்ப இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சொல்கிறது ஒழுங்காக சொல்லிவிட்டு போ இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் உனக்கு தான் பேக் ஃபேர் ஆக போகுதுன்றது கடைசி வரையும் நிக்சன் வந்து பண்ணது தப்புன்னு உணர்ந்தானா அப்படின்றத கேட்டிங்கன்னா பேசுகிற ஸ்லாங்கில் வந்து அது உணர்ந்த மாதிரியே எனக்கு தெரியல மக்களே உங்களுக்கு எதனா ஃபீல் ஆச்சுன்னா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் கேங் வந்து இந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நைட் எபிசோட் பார்க்கும்போது தெரியுது நான் இருந்து என்ன அலப்பற பண்ண போறாங்களோ என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்களோ அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கை